Hello viewers, welcome to Uma Cooks and Tips. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி வெஜிடபிள் கட்லட். இது ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்றது தான் நாம இப்ப பார்க்க போறோம். கட்லட் பண்றதுக்கு 400 கிராம் போல உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இத நம்ம ஃபர்ஸ்ட் மசிச்சுக்கலாம். நீங்க மேஷர் வச்சிருந்தா கூட அதை வச்சு மசிச்சுக்கலாம். இப்போ இதை ஃபுல்லாக எல்லாத்தையுமே மசிச்சிட்டேன். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பீன்ஸையும் பொடியாக நறுக்கியிருக்கேன், இதோட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டை துருவி வச்சுருக்கேன், அதை ஒரு ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு கேரட்டை துருவி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பட்டாணியை வேக வச்சு இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் காலிஃப்ளவர், கோஸ் இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கால் ஸ்பூன் சீரகத்தூள், பாதி எலுமிச்சம் பழத்தை நான் இதில் புழிஞ்சிக்கிறேன். அதாவது ஒரு ஸ்பூன் போல் வரும். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பிரெட் க்ரம்ஸை சேர்த்துக்கலாம். கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணாமல் கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் மசாலா எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பச்சை மிளகாவோட காரம் வந்து நல்லா இறங்கும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம உருண்டை பிடிக்கலாம். அப்போ தான் கையில் ஒட்டாமல் இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த கையிலையும் எண்ணெய் தடவிருக்கேன். இப்போ இதை லேசாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மெலிசாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எண்ணெயில் பொறிச்சதும் வடை மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு திக்னஸ்ஸாவது இருக்கணும் நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இதை மாதிரி செஞ்சிடலாம். நம்ம இதில் நிறைய ஷேப் செய்யலாம். நான் உங்களுக்கு மூணு ஷேப்பில் இதை பண்ணி காட்டுறேன். உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் நீங்கள் வேக வச்சு வச்சுருந்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் இதை சீக்கிரமாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரியும் செய்யலாம். இன்னொன்று நான் ஸ்கொயர் டைப்லேயும் பண்ணுறேன். இதை மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை மாதிரி நான் எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுட்டேன். இப்போது இன்னொரு ரெண்டு பொருள் நம்மளுக்கு தேவை. அதுக்கு முன்னாடி நம்ம கடாயில் எண்ணெயை சூடு பண்ணி ரெடியாக வச்சுருக்கலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளாரை சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளார் இல்லைன்னா நீங்கள் மைதா சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு பைண்டிங்காக தான் இது. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. மீடியமான கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கரெக்டாக நம்ம பொறிக்கும் போது தான் ரெடி பண்ணணும், இல்லைனா ரொம்ப திக்காயிடும். ஒரு பிளேட்டில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது எப்படி பண்ணணும்னு வீடியோட கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ரெடி பண்ண எல்லாத்தையும் நம்ம பக்கத்தில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதை கார்ன்ஃப்ளாரில் டிப் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு பிரெட் க்ரம்ஸில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 தடவை இது மாதிரி திருப்பி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதோட ஷேப் மாறாமல் பார்த்துக்கோங்க. கட்லெட்டை இன்னொரு விதமாகவும் பண்ணலாம். எல்லா காய்கறியுமே குக்கரில் வேக வச்சுட்டு கடாயில் மசாலாலாம் சேர்த்து வதக்கிட்டு நீங்கள் இதை மாதிரியும் ரெடி பண்ணலாம். அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பிரெட் க்ரம்ஸ் சேர்க்கறதுனால மேலே வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக தான். விருப்பப்பட்டால் இதில் கொத்தமல்லி புதினா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இதை ரெடி பண்ண உடனே நம்ம வந்து எண்ணெயில் பொறிச்சிடணும். அதுக்காக தான் நான் உங்களை முன்னாடியே எண்ணெயை சூடு பண்ணி வச்சுக்க சொன்னேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பொறிச்சிடலாம். ஒரு 3 பீஸ் போல் தான் நான் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நம்ம திருப்பும் போது உடையாமல் இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். சேர்த்ததும் ஒரு 2 செகண்ட் கழித்து நம்ம திருப்பிக்கலாம், இல்லைனா ஒரே பக்கமே கலர் சேஞ்ச் ஆகிடும். இது வந்து ஈவனாக ஒரே கலரில் இருக்கணும் எல்லா பக்கமும். பிரெட் க்ரம்ஸ் வந்து எண்ணெயில் கொஞ்சம் இறங்கிடும், அதனால் எண்ணெயோட கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. பார்த்திங்கன்னா ஒரு 50% கிட்ட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 செகண்ட் கழித்து நம்ம எடுத்துடலாம். இதை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து கிளியர் ஆகிடும். பாருங்கள், சூப்பரான வெஜ் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இதே போலவே நான் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துட்டேன். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது, அதே போல் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். பிரெட் க்ரம் செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு பிரெட் எடுத்துக்கலாம். அதோட ஓரங்களெல்லாம் கட் பண்ண தேவையில்லை, சும்மா ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அதுக்காக தான். இப்போது கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சது இதில் சேர்த்துக்கலாம். கைவிடாமல் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கடையிலும் இது ரெடிமேடாக கிடைக்கிது நம்மளுக்கு. ஆனால் நம்ம பிரெட் வாங்கும்போது மீந்து போச்சுன்னா இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்காக நம்ம கடைக்கு போக தேவையில்லை. பார்த்திங்கன்னா இதோட செலவும் கம்மி தான்.
ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த அளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. இதோட ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா எடுத்து கொட்டும் போது மணல் மாதிரி கொட்டணும், இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. இப்போ இது நல்லா ஆறின பிறகு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 3 மாதம் வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.